இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வெண்டைக்காய் ஒரு 10-12 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க. வெண்டைக்காவை சைடில் வச்சு நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணால் தான் எண்ணெயில் போட்டு பொரிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீட் நீட்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காவை கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க 12 பீஸ் வெண்டைக்காய் அளவுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் போட்டுக்கிறேன். இது ஆச்சி சிக்கன் 65 மசாலா, இது 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கலர் பவுடர் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. கலர் பவுடர் கலர் கொடுக்கறதுக்காக தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த மசாலா அந்த வெண்டைக்காயோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சோளை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். சோளை மாவு போட்டால் தான் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அந்த மசாலா அந்த தண்ணியில் கரையிற அளவுக்கு ஊற்றினா போதும். எல்லாம் போட்டு மசாலாவோட வெண்டைக்காய் அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது நல்லா ஊறணும். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சாதான் உள்ளுக்கெலாம் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.